அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயிலில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். டெய்லி நம்ம ஆஃப்டர்நூன் மார்க்கெட், அதில் கால்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகுது, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ற மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதில் நிறைய ஆஃபீஸ் கோவர்ஸ் இருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ அதனால் ஈவினிங் மார்க்கெட்டில் ஒரு 5 PM அப்புறமா க்ரூட் ஆயிலில் கால்ஸ் வர்றது, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ற இந்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நவம்பர் 24. இப்போ டைம் வந்து ஒரு 5:10 ஆகுது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால், அதனால செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு டவுன் சைட் போயிருந்துச்சு. அங்கேருந்து ஒரு ரெக்கவரி, அப்புறம் 5 PM அப்புறம் மார்க்கெட் மேலே வந்துட்டே இருந்ததில் பை காலாக சேஞ்ச் ஆச்சு. அதனால் நமக்கு இப்போ ஒரு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 6384 நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஓப்பன் பாயிண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். நீங்கள் வீடியோ இப்போ பார்க்குற மாதிரி ஜஸ்ட் இந்த சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. அந்த கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸ் பார்த்து ஜஸ்ட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்லாம் ஆர்டர் போடுறது மட்டும் உங்கள் வேலையாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் இந்த சார்ட்னா, லைவ் மார்க்கெட்டில் அந்த கேண்டிலுடைய மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். நல்ல ஒரு கரெக்டான ஒரு க்ளோசிங் கிடச்சிச்சு அப்படின்னா, இப்போ மார்க்கெட் மேலே ஏறிட்டே இருக்குது, நல்ல ஒரு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நமக்கு இமீடியட்டாக கால் வந்து ஜென்ரேட் பண்ணிடும். பை கால் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இப்போ இந்த பை கால் வந்திருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆகும். இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சப்போஸ் இப்போ வேலையிலேருந்து டக்குன்னு இப்போ பார்க்குறீங்கன்னா கூட, ஓகே இப்போ க்ரீன் கலரில் போயிட்டுருக்கு, ஒரு பை ட்ரெண்டில் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். கேண்டில் கலர் சேமாகவே இருக்கும், ஏன்னா அது ட்ரெண்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் செட் பண்ணியே வச்சுருக்கோம். ஈஸியாகவும் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ க்ரீன் கலரில் தான் போகுது. என்ட்ரி பாயிண்ட்டுக்கிட்ட தான் ட்ரேடிங்கும் போகுது, 6384 தான். ஸோ ரொம்ப ஈஸியாக என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். என்ட்ரி பாயிண்ட்டில் உங்களுக்கு இதில் கன்ஃபியூஷனே வராது. அடுத்து இதில் டார்கெட் பார்த்தீங்கன்னா 6400 இருக்குது. நமக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு 16 பாயிண்ட் கிட்டக்க இருக்குது. ஃபர்ஸ்ட் டாரெட், செகண்ட் டாரெட் அதனுடைய டபுள், ஓகேங்களா? ஸோ எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய, அதுவும் ட்ரெண்டு மேலே பிரேக் அவுட் ஆனால் பை காலாகவும், கீழே சைட் பிரேக் அவுட் ஆகும்போது செல் காலாகவும், ஆப்போசிட் கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணக்கூடிய இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட்டில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு ஒரு பை கால் போயிட்டுருக்கு, இது எப்படி போகுதுன்றதை ஃபுல்லாக வெயிட் பண்ணியே பார்க்கலாம். கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் ஃபைனலாக இப்போ ஃபர்ஸ்ட் டாரெட், அதாவது 6400 ரீச் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு ஈவினிங்கில் கிடச்ச பை கால் ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ஒன் ரேஞ்ச் அச்சீவ் பண்ணுச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா இதை வச்சு நல்லா இன்ட்ராடே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெண்ட் டக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டூல் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Thank you.